இந்த கதைக்கு வந்து சரியான டைட்டில் வந்து அழகன் இல்லாட்டி ஆணழகன். ஆனால் இந்த ரெண்டு டைட்டிலையும் வேறு படம் வந்துடுச்சு. சரி, இது என்ன டைட்டில் வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு எழுத்தில் டைட்டில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த ஐன்ற எழுத்து மேலேயும் ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்தது. தமிழில் வந்து சில வார்த்தைகள்லாம் நம்ம ஈஸியாக எழுதலாம், ஏன்னா அப்படி போட்டு அப்படி கார் அப்படியெல்லாம் ட்ராயிங் மாதிரி எழுதிடலாம். ஆனால் ஐக்குன்னு ஒரு தனி ஒரு அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ எழுதினது ஐ இஸ் தி விஷன் ஆஃப் சங்கர். எந்த ஒரு நடிகரும் அந்த படத்தை பார்க்குறபோது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடச்சிருக்கூடாதுன்னு தோண வைக்கிற ஒரு படம், அதுதான் எனக்கு ஐனா அர்த்தம். ஐக்கு தமிழில் வேறு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐனா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருந்தது. அப்போ சரி, இதுதான் நமக்கு சரியான டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ டைட்டில் வச்சேன். ஐயனுடைய முக்கிய கதாபாத்திரம் வந்து லிங்கேசன். அவனுக்கு வந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஆணரகம் போட்டியில் ஜெயிக்கணும். பாடி பில்டிங்கில் பாடி பில்டர்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தான். அந்த ஃபிசிக்கல் இது கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அட் த சேம் டைம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கேரக்டர் டிசைன் பண்ணும்போது இந்த அர்னால்டுடைய அந்த ஒரு கரல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கரல் கூட கிடையாது, இப்படி இப்படி போவோம் அந்த மாதிரி. அதை பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்தோம். லிங்கேசனை பார்க்குற மாதிரி இவன் இருக்கான், ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தன் பக்கத்து ஊரில் கூட பக்கத்து தெருவில் கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாடி பில்டர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடு, அது ஒரு பெரிய ப்ராசஸாக போச்சு. பாடி பில்டர்ஸ் என்ன ஷேப் எப்படி இருந்தாங்களோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருந்தார். மெட்ராஸ் பாஷை பேசுகிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக, மச்சானா மெர்ஸில் ஆயிட்டேன்டா, ஏய் பார்த்தனா ஒரு மாதிரி மெர்ஸில் ஆயிடுச்சு மாமே அப்படிலாம் பேசுவாங்க. அவன் பேசுகிறதே ரொம்ப லோக்கலாக இருக்கும், பேசுகிறது சென்னை தமிழ். தமிழ் மட்டும்தான் சென்னை தமிழாக இருக்கும், ஆனால் சிந்தனைலாம் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதையாக இருக்கும். அவர் மாட்டுக்கொம்பு மேலே ஒரு பட்டாம்பூச்சி போல பட்டாம்பூச்சி போல I wanted to make it desi EDM dance kind of song and so that's how all the dance elements came in. The hero is driving on a motorcycle down a road and the motorcycle turns into the girl. Bike oda headlight poi enga seat aavum appra and handle bar enga poi seat aavum adoda engine adha matha seat idellam poi and body kulla poi settle aavum. Emmy vandha adha vandha pala vishayangala morphy varadhu vandha romba alaga pannirukkaru. It was so beautiful and on the thought, I mean, Shankar sir is a genius. The challenges of these shots, how do you approach them, how do you make them look good, how do you make them believable for certain, and how do you kind of do it in a way that's pleasing to the audience. And the part la naam mersal aita neengal nichayam mersal aiduvinga kadatta oru 25% of the movie will be in China. அங்கே போது ஒரு அமைதியான ஒரு ஊர். அந்த அமைதிக்கு நடுவில் டேரக்டர் தேர்ந்தெடுத்த ஒரு ரொம்ப அமைதியான அழகு. அது நாங்கள் பார்த்த லொக்கேஷன் எல்லாமே சைனாவோட வெவ்வேறு பகுதியில் இருந்து. டெம்பரேச்சர்லாம் பார்த்தா 0-டிகிரி, எப்போ மழை வரும் தெரியாது, எப்போ ஸ்னோ வரும் தெரியாது. இவ்வளோ க்ரூ எல்லா எக்யூப்மெண்ட்டோட இவ்வளோ க்ரூ போயிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சவுத் சைனாலேருந்து நார்த் சைனா வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ பூக்களே சற்று ஓய்விடங்கள் ஒரு பாட்டு இருக்குது, அதில் சுற்றி மலைகள் இருக்கும், நடுவில் தண்ணி இருக்கும். அதில் விக்ரம் கேரக்டர் வந்து தண்ணியில் ஓடி வர மாதிரியான ஷாட்டு, கொஞ்சம் ட்ரீமியான ஷாட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஸோ ஹீ கேம் அப் வித் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள். ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அது நீயா. ஒரு ரியல் மாடலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு கேர்ள் அதை கேஸ்ட் பண்ணணும் போது எமி ஜாக்சன். அந்த அழகு இந்திய சினிமாவில் பார்க்காத ஒரு அழகு. படத்துக்காக எப்படி விக்ரம் சார் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்மளும் டெடிக்கேட்டடாக எவ்வளோ வேணால் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. என்ன
என்ன ஒரு லெவல்? எஸ் சனி குட. ஒரு சைக்கிளில் நிறைய பேர் சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி, அந்த சைக்கிளோடைய அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணார் பீட்டர் மிங், அந்த சைக்கிளிங் சாம்பியன்ஸ் ஒரிஜினல் சாம்பியன்ஸே எல்லோரையும் கூப்பிட்டு வந்து, தே ஆர் த பெஸ்ட் சாம்பியன்ஸ் இன் சைனா. அந்த இடத்துல கோரியோகிராஃப் பண்ணவங்க 20 சீக்கு இங்கே அடிக்கிற மாதிரி இந்த கால் மேலே போய் இந்த கால் மேலே போய் ஒருத்தன் வருமா அவனை மிஸ் பண்ணி அடி, எல்லாமே டக் 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 அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க எப்படி தான் திங்க் பண்ணுறாங்க, மிஷின்ஸ் மாதிரி தான் அவங்க. கோச்சி ஹாத தூங்குவோம் சோய் ஓச்சு For this movie, I really want to bring something new for the action part. So I'm combining the Chinese style as well as international fighting style. ஒரு ஒரு ஏழு ஆட் சேர்ந்து ஒரு சாங் மாதிரி, இந்த ஐலா ஐலான்னு ஒரு சாங் இருக்கு. To make this very cohesive, to make a lot of ideas put into one song and still make it cohesive was a very difficult task. ரெண்டு அர்த்தம் ஒவ்வொரு வரியிலையும் இருக்கணும். நமக்குள்ள ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு எனர்ஜி வரும், காரணம் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கு. பாஸ்கோ சீசரோட கோரியோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது ஃபன்னியாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஒரு குட்டி கதையை அந்த 30-40 seconds அந்த கதையை சொல்லிடணும், அந்த ப்ராடக்ட்டையும் சொல்லிடணும், அவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸையும் சொல்லிடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் முக்கியமான கதாபாத்திரம் வந்து அந்த கூனன் கதாபாத்திரம். சேலஞ்சிங்காக இருக்கிறது என்னென்னா, அது அவலட்சணமாக இருக்கணும், அதே நேரத்தில் அதுதான் படம் பூரா வரப்போகுதுன்னு போது ஒரு முகம் சுழிக்கவும் கூடாது. ஒளிப்பதிவு செய்ய வேண்டிய விதத்தை செஞ்ச அது அழகான ஒரு அருவறுப்பு இருக்கணும். மேக்கப் ஒர்க் நிறைய தேவைப்படுதுன்றதுனால வேட்டா அப்ரோச் பண்ணோம். வேட்டா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஒரு ஆர்ட் ஆர்ட் பற்றின ஒரு ஆச்சரியம், ஒரு அதில் பட் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஈடுபடுற அந்த டீம் வந்து உண்மையிலே we have to appreciate them. They did a great job. And Shankar is a great director. He knows what he wants and he's created this. அப்ப ஒரு விக்ரம் வந்து நான் இதுக்கு உடல இளைக்கிறேன் அப்படினாரு. தன்ன வர்த்திக்கத்துல ரொம்ப பிடிக்கும் அவரு. அரௌண்ட் 25 kg வந்து அவரு டோட்டலா ஓவராலா இறக்கிட்டாரு. நார்மல் ஃபுட் இருக்காது, ஃபுட்டிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரை வந்து அடாப்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாவமாக இருக்கும். ஒரு ஒரு சாங் சீக்வன்ஸில் வந்து ஒரு பியூட்டி அண்ட் த பீஸ்ட் கான்செப்ட், லைக் ஒரு டிசைன் பண்ணுறது ஒரு பீஸ்ட் மாதிரி, ஒரு ஒரு மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரியான ஒரு உருவம் பண்ணணும். ஆனால் அவரோட கான்செப்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிஜமாகவே ரெக்கையோடு இருப்பாங்க, அவங்களுக்கும் எங்கள் ஆளுங்களுக்கும் சண்டை, அது ஒரு கேரி பண்ண விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த பாடி போஸ்டர்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், அதை தாண்டி வெளியில் வர வேண்டிய எக்ஸ்ப்ரெஷன், ஏன்னா எமோஷ்னலான ஒரு பாட்டு. இது பாஸ்கோ சீசர்கிட்ட வந்து இந்த கன்செப்ஷனை சொன்னோன்னா அவர் ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அந்த சாங். இவ்வளோ பெரிய இன்டோர் செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 320 அடிக்கு 160 அடி, ஒரு ஒரு ஏக்கர்னே சொல்லலாம். இப்போ அந்த பீஸ்டுடைய இருப்பிடம் போது அதுக்குண்டான ஒரு 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 கரடு முரடா ஒரு ஏரியா, அதில் ஒரு கலைத்தன்மையோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு முத்துராஜ். அந்த பீஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு லைட்டிங் பண்ணியிருந்தார், எங்கேயோ ஒரு மிடீவல் இப்போ ஒரு 400 BC அப்போ பண்ண ஒரு இது மாதிரி இருக்கும். A big statement about love and anybody can sing this but in this movie it's going to be very very special. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்ல உலகத்தில் நான் வாழ மாட்டேனே, என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். அந்த சாங் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா உள்ளுக்குள்ள எங்கேயோ வலிக்கும். இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, என்னன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது எங்கேருந்து எங்கே போகுது கதை அப்படி, ஸோ கதை அங்கே போகும்போது அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும், விட்ட இடம் எங்கே இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி அங்கே வரும்போது அது சுவாரஸ்யமாக இருக்கணும். படம் பார்க்குறவங்களுக்கு கூட இல்லை சில டைம் யூகிக்க முடியாது என்ன தான் நடக்குது. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பார்க்கலாம், நிறையா வித்தியாசத்தை பார்க்கலாம். இது வந்து ஒரு தமிழ் படமாக நான் பார்க்கல, அது ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி. ஸோ இதை நான் மட்டும் இல்லை, படம் பார்க்க போகிற எல்லோரும் சொல்லுவாங்க, அவங்க அவங்களோட எல்லாரோட ஐக்கும் ஒரு விருந்தாக இருக்கும். And so I'm really excited about ஐ.